வணக்கம் நாம் சென்ற பதிவில் இந்த ஆண்டு சிபிஎஸ்சியில் ஒன்பதாம் மற்றும் பத்தாம் வகுப்புகளுக்கான வினாத்தாள் அமைப்பு முறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தை பற்றி பார்த்தோம் இதில் பகுதி ஆ எழுதுதல் ஐந்தாவது ரோமன் லெட்டர் கடிதம் எழுதுதல் இந்த ரோமன் லெட்டரில் மின்னஞ்சல் கடிதம் என்னும் தலைப்பு இந்த ஆண்டு புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடியது இந்த இமெயில் ரைட்டிங்கினுடைய அமைப்பு முறையை பற்றி நாம் இந்த தொகுப்பில் காணலாம் அதற்கு முன்னால் நாம் பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் இப்போ இந்த ரோமன் லெட்டர்ல உறவுமுறை கடிதம் அலுவலக கடிதம் மற்றும் இந்த மின்னஞ்சல் கடிதம் என்றும் எனும் மூணு தலைப்புகள் இடம்பெற்றிருக்கிறது இப்போ இதிலிருந்து நமக்கு ஏதேனும் இரண்டு சாய்ஸ் கொடுத்து அதிலிருந்து ஒன்று எழுத வேண்டும் அப்படின்றத நம்ம கடந்த பதிவிலேயே பார்த்தோம் இப்போ ஒருவேளை உறவுமுறை கடிதம் அல்லது அலுவலக கடிதம் இதிலிருந்து ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்து எழுத வேண்டும் என்றால் என்னுடைய அறிவுறுத்தலின்படி அலுவலக கடிதம் எழுதுவது மிக எளிமை ஏனெனில் உறவுமுறை கடிதத்தில் ஃபார்மேட் ரொம்ப கிடையாது அதே மாதிரி கண்டென்ட் நம்ம நிறையா எழுதணும் அப்போ தான் மதிப்பெண்கள் அதிகமாக பெற முடியும் அதே அலுவலக கடிதத்தில் நம்ம கரெக்டாக ஃபார்மேட் எழுதிட்டோம் அப்படின்னாலே நாம் நிறைய மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இது இரண்டில் அலுவலக கடிதம் எழுதுவதே சிறந்த செயல் அடுத்தது உறவுமுறை கடிதம் அல்லது மின்னஞ்சல் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இதிலும் உறவுமுறை கடிதத்தை விட மின்னஞ்சல் கடிதம் எழுதுவது மிக எளிமையானது இதனுடைய அமைப்பு முறையும் நாம் பார்க்க போகிறோம் மிக எளிதாக இருக்கும் எனவே இந்த இரண்டு சாய்ஸ்லையுமே மின்னஞ்சல் கடிதம் எழுதுவதே எளிமையானது அடுத்தது அலுவலக கடிதம் அல்லது உறவுமுறை கடிதம் சாரி அலுவலக கடிதம் அல்லது மின்னஞ்சல் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இதில் உங்களுடைய சாய்ஸ் என்ன வேண்டுமானாலும் எழுதி கொள்ளலாம் இரண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஈஸியாக தான் இருக்கும் சரி இப்போ மின்னஞ்சல் கடிதத்தினுடைய அமைப்பு முறையை பற்றி பார்க்கலாம் இப்போ இந்த மின்னஞ்சல் கடிதம் உறவு முறையாகவும் இருக்கலாம் அல்லது தொழில் முறையாகவும் இருக்கலாம் அதாவது பர்சனலாகவும் இருக்கலாம் இல்லைன்னா அஃபீஷியலாகவும் இருக்கலாம் சரி இப்போது நம்முடைய மின்னஞ்சல் முகவரி கேள்வியிலே கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஒருவேளை அப்படி கொடுக்கப்பட்டிருந்தால் கேள்வியிலே அதில் இருக்க அதில் இருப்பதை அப்படியே எடுத்து எழுத வேண்டும் அது ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி அல்லது தமிழில் இருந்தாலும் சரி சரி இப்போ ஒருவேளை நம்முடைய முகவரி வந்து நம்ம எழுத வேண்டிய முகவரி வந்து கேள்வியிலே கொடுக்கப்படவில்லை என்றால் நம்ம நமக்கு தேவையான முகவரியை எழுதி கொள்ளலாம் ஆனால் இப்போ நம்ம ஒரு உண்மையான மின்னஞ்சலை கணினியில் தட்டச்சு செய்கிறோம் அப்படின்னா அதில் இந்நாள் வரைக்கும் தமிழில் நமக்கு ஒரு முகவரி பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஆங்கிலத்தில் தான் நமக்கு முகவரிகள் இருக்குது அதனால் நம்ம இப்போது இந்த மின்னஞ்சல் எழுதுதல்ல தமிழில் எழுதணுமா முகவரி அல்லது ஆங்கிலத்தில் எழுதணுமா என்ற ஒரு கேள்வி இருப்பதனால் நம்ம இரண்டிலுமே எழுதுகிறோம் சரி இப்போ நம்ம அமைப்பு முறை பார்த்தோம்னா இப்போ முதல் வரியில் அனுப்புனர் எழுதிட்டு ப்ராக்கெட்டில் ஃப்ரம் எழுதிடுறோம் அதுக்கு பக்கத்துலேயே சிறிது இடைவேளை விட்டு நம்முடைய மின்னஞ்சல் முகவரி எழுதுகிறோம் அதுவும் நம்ம தமிழில் எழுதிட்டு திருப்பி பக்கத்தில் ஆங்கிலத்துலேயும் எழுதிடலாம் இப்போ எடுத்துக்காட்டாக அருள் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு எழுதிடலாம் அடுத்த வரியிலேயே டூ அப்படின்னு எழுதிட்டு பக்கத்துலேயே பெருணர் அப்படின்னு எழுதிடுறோம் அதாவது பெருணர் எழுதிட்டு ப்ராக்கெட்டில் டூ எழுதிடுறோம் இதுலேயும் அதே மாதிரி சிறிது இடைவேளை விட்டு நம் யாருக்கு இந்த கடிதத்தை அனுப்புகிறோமோ அவர்களுடைய மின்னஞ்சல் முகவரியை எழுத வேண்டும் இப்போது இதுலேயும் நாம் அனுப்ப வேண்டியவர்களுடைய முகவரியையும் நாம் தமிழையும் எழுதிட்டு ஆங்கிலத்திலையும் எழுதிடுறோம் எடுத்துக்காட்டாக கையல் அட் ஜிமெயில் டாட் காம்னு தமிழ்லையும் எழுதிட்டு பக்கத்துலேயும் ஆங்கிலத்திலையும் எழுதிடுறோம் அதற்கடுத்த வரியில பொருள் பொருள் வந்து நம்ம வினாவில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை எழுதணும் இப்போ ஒரு வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பம் அப்படின்னு நம்ம ஒரு அலுவலக ஒரு அலுவலகத்துக்கு எழுதுகிற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சரி இப்போ அதற்கு அடுத்து ஒரு வரியை விட்டு நம்ம இப்போ கண்டென்ட் எழுதுகிறோம் அதாவது கண்டென்ட் எழுதுவதற்கு முன்னால் நம்ம மதிப்பிற்குரிய ஐயா அல்லது அம்மா போடுறது வழக்கம் அதையும் எழுதிட்டு அடுத்தது நம்ம கண்டென்ட் எழுதுகிறோம் இப்போ நம்ம இது வேலை வாய்ப்பு வேண்டி ஒரு விண்ணப்பிக்கிறனால நம்முடைய டீட்டெயில்ஸ் பற்றி நமக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எழுதுகிறோம் இந்த கண்டென்ட் எழுதி முடிச்சுட்டு நம்ம பொதுவாக அலுவலக கடிதம் அல்லது உறவுமுறை கடிதத்துக்கு எழுதுகிற மாதிரியே நடுவில் நன்றி அப்படின்னு எழுதணும் இப்போது இப்படிக்கு அடுத்தது இப்படிக்கு எழுதணும் அதுதான் நம்ம அலுவலக கடிதம்ல நம்ம பொதுவாக எப்படி எங்கே வலது பக்கம் அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் இப்படிக்கு உங்கள் உண்மையுள்ள பெயர் எழுதுவோம் ஆனால் மின்னஞ்சல் கடிதத்தில் இடது பக்கம் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இப்படிக்கு எழுதணும் இது இப்படிக்கு உங்கள் உண்மையுள்ள பெயர் எழுதிட்டு அதனோட வேலைவாய்ப்பு வேண்டி விண்ணப்பம் அப்படின்றனால இந்த மின்னஞ்சல் கடிதத்தோட நம்ம நம்மளுடைய நிறைய சான்றிதழ்கள்லாம் இணைச்சிருப்போம் அதனால் நம்ம அதுவும் குறிப்பிடலாம் இப்படிக்கு எழுதியதற்கு கீழே இணைப்பு அப்படின்னு போட்டு மாற்று சான்றிதழ் மதிப்பெண் சான்றிதழ் அனுபவ சான்றிதழ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இதற்குரிய இணைச்சிருக்கக்கூடிய சான்றிதழ்களை பற்றி இங்கே சொல்லலாம் இதுதான் ஒரு மின் அஞ்சல் எழுதுவதற்கான ஒரு அமைப்பு முறை இப்போது இந்த மின் அஞ்சல் எழுதும் பொழுது கவனிக்க வேண்டியவை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறுகிய வடிவங்கள் குறியீடுகள் சுருக்கங்களை பயன்படுத்தலாம் அதாவது ஷார்ட் ஃபார்ம்ஸ் சிம்பிள்ஸ் அப்ரிவியேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அதோட அனுப்புனரின் முகவரி தேதி கணினியில் ஏற்கனவே நிரலாக்கமாக இருப்பதால் பயன்படுத்த தேவையில்லை அப்படின்னு கொடுத்துருக்கு அதாவது நம்ம கணினியில் ஒரு மின்னஞ்சல் தட்டச்சு செய்கிறோம் அப்படின்னா அந்த கணினியில் ஆல்ரெடி வந்து தேதி அப்புறம் அனுப்புனரின் முகவரி ஆல்ரெடி அதிலேயே கொடுக்கப்பட்டிருக்கும் அதனால் நம்ம கணினியில் எழுத எழுத வேண்டியதில்லை ஆனால் நம்ம பேப்பரில் ஒரு கடிதம் மின்னஞ்சல் கடிதம் பொழுது அதை அனைத்தையும் குறிப்பிட வேண்டும் ஆக மின்னஞ்சல் கடிதம் வந்து ஒரு மிக எளிமையான தலைப்பு இதை நன்கு பயிற்சி செய்தால் மிக எளிமையாக இதற்குரிய ஆறு மதிப்பெண்களையும் நம்மால் எளிமையாக பெற முடியும் எனவே நன்கு பயிற்சி செய்து தேர்வுகளில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி விடை பெறுவது முகேஷ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கில் உங்களுக்கு தமிழ் இமெயில்ஸ் எப்படிலாம் எழுதலாம் அப்படின்றதுக்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்டேட்டடாக வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருங்க